ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஓம் சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடு மலுஞ்சுமட்டி ஊருக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற போடிவாளையங்கிற ஊரில் அமைஞ்சிருக்குங்க. மொத்தம் 2.75 சென்ட் வடக்கு பார்த்த லேண்டில் 1480 ஸ்கொயர் ஃபீட் வடக்கு வாசல் வச்சு வீடு கட்டியிருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 10 அடி பெரிய கேட் ஒன்றும் 3 அடி சின்ன கேட் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். கேட் ஒர்க்கும் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. போர்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா 11:20 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய போர்டிகோவாக கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டாக ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் ப்ராசஸ் போயிட்டுருக்குங்க. வீட்டை சுற்றியும் நல்லா கேப் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் டோர் அண்ட் அளவு தேக்கில் கொடுத்துருக்காங்க. ஒர்க் எல்லாமே நீட்டாக பண்ணியிருக்காங்க. டோரோட டிசைன் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. டோர் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ஸ்டெப்புக்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோரோட டிசைன் ஒர்க் பாருங்கள், ப்ரீமியமாக இருக்குங்க, ரொம்ப நீட்டாக இருக்குங்க. வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா 16x16 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்லா பெரிய ஹாலாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே நல்ல கிராண்டான டைல்ஸாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்கில் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைட்டிங் ஒர்க் எல்லாம் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கும் ரொம்ப கிராண்டான லெவலில் கொடுத்துருக்காங்க. வீட்டில் விண்டோஸ் எல்லாமே யூபிவிசி விண்டோ யூஸ் பண்ணியிருக்காங்க. யூபிவிசியிலே நல்ல பிராண்டடான ஐட்டமாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்கு ரொம்ப கிராண்டாக கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஒரே மாதிரி 2 வீடு கட்டியிருக்காங்க. இந்த இடத்துல டிவி யூனிட் ஒர்க்கும் வைப்பாங்க. பெயிண்டிங் ஒர்க்கும் டெக்ஸ்சர் பெயிண்ட் கொடுப்பாங்க அந்த ஏரியாவில். இன்னர் ஸ்டேர் கேஸ் பிளான் பண்ணி 3BHK வீடு கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. கிச்சன் ப்ளஸ் டைனிங் 8x17 அளவில் கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய கிச்சன் அண்ட் டைனிங்காக கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் நல்ல பெரிய லாஃப்டாக கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்குள்ள டைல்ஸ் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸ் எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. கிச்சனில் டேபிள் டாப் நல்ல பெரிய டேபிள் டாப்பாக கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் ஏரியாவும் நல்ல பெருசாகவே கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம்ங்க. பெட்ரூம் டோரோட டிசைன்ஸ் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க. பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 அளவில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே வீட்டில் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப நீட்டாக இருக்குங்க. அட்டாச் பாத்ரூமுக்கு வீட்லேயே டோர் கொடுத்துருக்காங்க. டோர் ரொம்ப நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 4x6 அளவில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. வீட்டில் எல்லா ஒர்க்குமே நல்லா கிராண்டாக தெரியணுங்கிறதுல நல்லா பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க. வீட்டில் 85% ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் சானிடரி ஃபிட்டிங்ஸ், சின்ன சின்ன பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் பேலன்ஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க வீட்டில் எல்லா ஒர்க்குமே. இன்னும் ஸ்டேர் கேஸ் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு கிரானைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. சைடில் கிரில்லுக்கு எஸ்எஸ் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேர் கேஸ் ஏற இடத்துல இருக்கிற வாலில் பெயிண்டிங் ஒர்க் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் அண்ட் கோல்டன் கலர் வர மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு லைட்டிங் ஒர்க் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க. பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. பெயிண்டிங்லேருந்து டைல்ஸ்லேருந்து எல்லாமே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் மட்டும்தான் யூஸ் பண்ணி இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. ஆப்போசிட் சைடில் ஒவ்வொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பெட்ரூம் டோரோட டிசைன் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற ஃபஸ்ட்டு பெட்ரூம். பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x16 அளவில் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் ஒர்க் பாருங்கள், ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க வீடு ஃபுல்லாகவே. போர்வெல் 400 அடிக்கு போர்வெல் போட்டிருக்காங்க. வாட்டர் சம்ப் 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. செப்டிக் டேங்க்கும் 6000 லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 6x4 அளவில் கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் எல்லாமே பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. நல்லா கிராண்டாக தெரிகிற மாதிரி போட்டிருக்காங்க. சானிடரி ஃபிட்டிங்ஸும் நல்லா பிராண்டடாக தான் யூஸ் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. பார்க்க போகிறது 3வது பெட்ரூம்ங்க. டோர் டிசைன் ஒர்க் எல்லாமே ஒரே மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு யூனிக்காக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x11 அளவில் கொடுத்துருக்காங்க. சேம் ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. அட்டாச்
அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா 10x5 அளவு கொடுத்துருக்காங்க. டைல்ஸ் ஒர்க் பாருங்க, எல்லா டைல்ஸ் ஒர்க்குமே நல்லா கிராண்டாக கொடுத்துருக்காங்க. வீட்டில் ஃபுல்லாகவே ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மாடிக்கு போகிற ஏரியாவுக்கு ஸ்டீல் டோர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டிக்காக ஸ்டீல் டோர் கொடுத்துருக்காங்க. சுற்றியும் வீடுக்கு தாங்க, அதனால் சேஃப்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நல்ல பெரிய ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அவுட்டரில். நல்ல பெரிய பால்கனி, ஓப்பன் பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க. எலிவேஷன் ஒர்க்கில் பாருங்கள், பெயிண்டிங் ஒர்க் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. வாஷிங் ஏரியாவும் வெளியில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட விலை பார்த்தீங்கன்னா 70 லட்சம் சொல்கிறாங்க. நேரில் வந்து பேசுகிறப்ப விலை கம்மியாக வாய்ப்பு இருக்குங்க. பேங்க் லோன் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுக்குறாங்க. 85%-90% வரைக்கும் லோன் பண்ணி தரலாங்க. இந்த வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் கான்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடு இல்லை நிலவுக்கு எங்கள் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க.